அதே மாதிரி இன்னைக்கும் காலையில் மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வித் மைண்ட் மேப் அண்ட் கூட சந்திக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஸோ எஸ் அண்ட் இன்றைக்கி மென்டி இருக்கா டெஃபினெட்டாக இன்றைக்கி மென்ட்டி இருக்குது இன்றைக்கி லெவன் டு டுவெண்ட்டியோட மென்டி சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு ஸ்பெஷலாக நம்மளுடைய சேனல் அவைலபிளாக இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் சாரி ஃபார் திஸ் ஜிஸ் ஸ்மால் இன்கன்வீனியன்ஸ் ஸோ சின்ன சின்ன விஷயங்களால் நம்மளால் அந்த கரெக்டாக அந்த எயிட் ஓ க்ளாக் இன்றைக்கி ஸ்பெஷலி வந்து இது பட் எனவே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு ஆசோசி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி நியூஸ் தான் இருக்குது ஸோ கவலைப்பட வேணாம் பத்து மணி நான் பதினோரு மணி வரைக்கும் வைக்கோ வெயில் அடிக்குமே அப்போலாம் யோசிக்க வேணாம் இன்றைக்கி நம்மக்கேற்ற மாதிரி குட்டி நியூஸ் அழகாக இருக்கிறனால ரொம்ப சூப்பராக நம்ம வந்து படிச்சிடலாம் ஸோ ஆல்மோஸ்ட் ஈஸி நியூஸ் தான் இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜுஜுப்பியாக பெருசாக எல்லாம் எடுத்துக்காம ஓ என்னன்னா என்னவா ஒரு ரெண்டே ரெண்டு பேங்கிங் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே 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 அப்படின்னு காதலில் கேட்டு கதை கேட்குற அளவுக்கு தான் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ ஷால் வி ஸ்டார்ட் டுடேஸ் லைஃப் எஸ் இன்றைக்கான லைவை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ முக்கியமான விஷயங்கள் நான் உங்களுக்கு அப்படியே ஒன் பை ஒன் நான் மென்ஷன் பண்ணிட்டு வரேன் நம்மளுடைய டெலகிராம் குரூப் அவைலபிளாக இருக்குது ஸோ வந்து சிஎஃப் அண்ட்ஸ் சேனல் ஆக்சுவலில் சிஎஃப் அண்ட்ஸ் மிஷன் பேரண்ட்ஸ் குரூப்ன்ற அந்த டெலகிராம் குரூப் அவைலபிளாக இருக்குது மறக்காம அது ரெண்டுத்திலேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க என்னடா மவுசையே காணும் ஒன் மினிட்ருங்க ஹலோ அப்பா வந்துடுச்சு டக்குன்னு போகும் எங்கே போகும்னு தெரியல ஸோ எஸ் ஸோ பார்த்திங்க அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் இருக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க சேஃப் அது சேனல் அஸ் வெல் சேஃப் அது டிஸ்கஷன் குரூப் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நம்ம வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா சி நம்ம யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அவர்னஸ் வந்து இருபது எப்பிசோட்ஸ் வந்து அழகாக ப்ளேயர்ஸ்ட் போட்டு நச்சுன்னு குட்டியாக சூப்பராக க்யூட்டாக கொடுத்துருக்கோம் மறக்காமல் வந்து இருபது எபிசோட் பார்த்துருங்க நிறைய பேர் ஒரு ஃபோர் ஃபைவ் எபிசோட்ஸ் பார்த்துட்டு மீவி பதினஞ்சு பேர் இருப்பேன் இது நான் வியூஸ்க்காக சொல்ல ஜஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு கன்டென்ட் இல்லைன்னு சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் வந்து மீன்ஸ் அதை வந்து சொல்லவே மாட்டோம் ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கான்ச்ட் இஸ் மோர் இம்பார்ட் நீங்கள் ஒரு புக்கை வந்து எடுத்து படிச்சிடலாம் பட் திருப்பி வந்து அது என்ன படித்தோம் இவ்வளோ என்னமோ படித்தவன் என்ன படிச்சோன்ற மாதிரி மைண்ட் வந்து நமக்கு செட் ஆகிடக்கூடாது ஸோ அதனால வீடியோவில் தெல்ல தெளிவாக ஒரு கதை மாதிரி செம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜோட நம்ம வந்து இதை ஷேர் பண்ணியிருப்போம் உண்மையிலே சூப்பராக இருக்கும் மறக்காமல் இருபது எப்பிசோட் இப்பவே பார்த்துருங்க ஸோ தட் அந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் வேண்டிய அவசியம் இனி ஃபியூச்சர் எக்ஸாம்ஸுக்கு தேவைப்படாது ஓகே நெக்ஸ்ட் நம்மளுடைய பண்டில் அவைலபிளாக இருக்குது மறக்காம அதை யூஸ் பண்ணிக்கோங்க சிஏ ஃபண்ட்ஸ்டாக பண்டில் டுவெண்ட்டி ட்வெண்ட்டு மண்டலில் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது ஸோ லாஸ்ட் இயர் ஒன் இயர் கரண்ட் வைக்காங்க அது எல்லாமே இங்கே நச்சு நச்சு நச்சுன்னு அவைலபிளாக இருக்கிறது ஸோ அட் சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேங்கிங் அவேர்னஸ் நம்ம செல்லக்குட்டியே இதுதான் ஸோ சூப்பரான ஒரு மெட்டில் இன்னுமே ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு ஒன் டபுள் ஐன் அப்படின்ற அந்த ஆஃபரில் வந்து நாங்கள் ரன் இருக்கோம் ஸோ மறக்காமல் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதுதான் நம்முடைய பண்டிலோட ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாமே நம்ம அவைலபிளாக இருக்குது நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம டெய்லி கரெக்டேஸ் நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது இதையும் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் மெயின் பிடிஎஃப் கோர்ஸ் இதை பற்றி நான் ஏன் அவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா மெயின்ஸுக்கு வரட்டுமே பார்த்துக்கலாம் இல்லை ப்ரப்ளம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸை படிச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்காதீங்க இது ஏன்னா மெயின்ஸ்க்கு என்னென்னா ஒரு ஃபிஃப்டி டேஸ் ஷெட்யூலர் போட்டு கொண்டாந்தால் எப்படி இருக்குமோ மாதிரி ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயின்ஸ் ஷெட்யூல் ஸோ மறக்காமல் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிணா ஃபிஃப்டி டேஸ் உங்களுக்கு ஷெட்யூல் மாதிரி இருக்கும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஹோம் ஒர்க்ஸ் மாதிரி இதில் லைனப்பில் இருக்கும் ஸோ நம்ம டெய்லி வந்து இது நம்ம வந்து படிச்சுட்டு இருப்போம் ஓகே பத்து மணி செட் பத்து மணிக்கா ஸோ நெக்ஸ்ட்டு மென்டி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லையா அது இதுக்கு இன்றைக்கி ஆக்சுவலி மென்டி இஸ் பேக் அதுக்கேன்னு இன்றைக்கி மென்டி இருக்குது ஸோ சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு இன்றைக்கி சாய்ந்தரம் ஃபைவ் தேர்ட்டி பிஎம் நான் வேணால் இப்போ கொஞ்சம் நேரத்தில் லைவ் முடிச்ச கொஞ்சம் நேரத்தில் நான் நான் ஆக்டிவேட் பண்ணி விட்றேன் ஸோ தட் உங்கள் மைண்டில் மேபி ரெஜிஸ்டர் ஆகிடும் ஸோ இன்றைக்கி என்ன சிலபஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் லெவன் டு டுவெண்ட்டியோட மென்டி இன்றைக்கும் நல்லா தான் இருக்கும் லைக் வந்து ஒரு கண்டென்ட் வைஸ் வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு மைண்டிக் விஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்

எங்களா இந்த ஒரு கேள்வி வந்து இன்னும் மிஸ்டேக் பண்ணேன்னு பார்த்தேன் ஆஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதுதான் நான் வந்து இது வந்து இந்த கேள்வி வாசித்து பாருங்கள் எத்தனை பேருக்கு இது டூ மில்லியன் ஆன்சர் இன்னும் நம்பிட்டுருக்கீங்க இல்லை இது டூ மில்லியன் தான் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆப்ஷன்லே இல்லையே ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் ஆப்ஷனில் டூ மில்லியன் இல்லையே கொஸ்டின் ராங் அது என்னன்னு சொல்லுவாங்க கிரேஸ் அட்டம்டா மீர் அட்டம்டா அந்த மாதிரி இது வந்து ஆப்ஷன் தாங்கு கொஸ்டினே ராங்கு ஸோ கண்டிப்பாக நமக்கு இந்த மார்க் இருக்குது ஏற்பாரு பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது இந்த கொஸ்டின் ஆக்சுவலி இஸ் அவைலபிள் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ட்ராங்க் ஏன்னா அடுத்த செட் ஆஃப் காசு அதாவது ஒரு ஐநூறு மில்லியன்றது ஒரு அடுத்த செட் ஆஃப் காசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க இந்த லோன் இஸ் அ பார்ட் ஆஃப் டேஷ் லோன் அக்ரிமெண்ட் தட் உட் பி ப்ரொவைடட் பை டூ பாகிஸ்தான் பை ஐஎம்எஃப் இது ஆக்சுவலி ஆக்சுவலி தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் சிக்ஸ் பில்லியன் சத்தியமாக வாய்ப்பில்லை மேபி இந்த நியூஸை நமக்கு கொஞ்சம் ரிவைன் பண்ணி கொஞ்சம் ஆர்என்டி ஒர்க் பண்ணி பார்த்தா தான் இந்த ஆன்சர் பண்ண முடியுன்றது ஐ ஹோப் ஸோ கண்டிப்பாக அது ட்ரூ தான் அது மீடியம் சிக்ஸ் மில்லியன் சொன்னவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சரி என்னடா அந்த சிக்ஸ் மில்லியன் லோன் இது எப்போ நடந்துச்சு இது வந்து என்ன பெரிய பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஐஎம்எஃப் பாகிஸ்தானுக்கு லோன் தரதா அதாவது இந்த ஆறு மில்லியன் லோன் தரதா சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே டை அப் வச்சுட்டாங்க ஓகே நாம மேபி இந்த நியூஸை இன்னைக்கு படிக்கிறனால இது நமக்கு லிஸ்ட்டில் இப்படி தெரியுது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே பாகிஸ்தானுக்கு நாங்கள் ஆறு பில்லியன் தரப்போகிறோன்ற பிளான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போது இது வந்து மூணாவது ட்ரங்கே மூணாவது ட்ரங்கே அப்படின்னா மூணாவது பேட்ச் மூணாவது செட் ஆஃப் பணம் கொடுக்குறாங்க ஆல்ரெடி ஃபஸ்ட் ஒரு செட்டு பணம் கொடுத்துட்டாங்க ரெண்டாவது ஒரு செட்டு பணம் கொடுத்துட்டாங்க இது மூன்றாவது செட் ஆஃப் பணம் கொடுக்குறது இது இப்போது கோவிட் நைன்டீனாவது டிலே ஆயிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவிட் நைன்டீன் வந்தனால் இந்த கொடுக்க வேண்டிய மொத்த காசையும் டிலே பண்ணி ஹோல்டிலே வச்சுருந்தாங்க இப்போ அகைன் அதை ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ தப்பு பண்ணதால் நீங்கள் வர்த்தப்பட தேவையில்லை ஏன்னா இதுக்கு பேக் ஸ்டோரி நிறைய இருந்துருக்குது ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இது டூ பில்லியன் டூ பில்லியன் சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க அது ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த அமௌண்ட் வந்து டூ பில்லியன் ருபீஸ் ஐ மீன்ஸ் ருப்பீஸில் டாலர்ஸ் லாஸ்ட்டு ட்ரங்கையில் ஒரு செகண்ட் ட்ரங்கில் அவங்க கொடுத்த அமௌண்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா டூ பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கொடுத்தாங்க ஸோடே நம்ம மைண்டில் என்ன செட் ஆகிடுச்சு அப்படின்னா டூ பில்லியன் அப்போனா டூ பில்லியன் ட்ரங்கே தான் இது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியல் செட் ஆகிடுச்சு பட் ஆக்சுவலி இட் இஸ் டோட்டல் கெப்பாசிட்டி வந்துன்னா ஆறு பில்லியன் இந்த கேள்வி யாருக்காவது இன்னும் புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இப்போவே லைவ் கமெண்ட்டில் என்ன கேளுங்க நான் இன்னொரு முறை கூட நான் இன்டர்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் இப்படி கேட்டு தான் நம்மளை செஞ்சு விடுவாங்க ஓகே இந்த கேள்வி புடிந்த விட்டால் தான் இன்னும் நாலு எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி ஸோ இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா இந்த கேள்வி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சு விட்டதா எல்லாமே பார்த்துட்டு எனக்கு ஓகே இந்த கேள்வி நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சி அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் ஒரு அறுபத்தெட்டு பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அறுபத்தெட்டு பேரும் எஸ் ஓகே அடுத்த கோயில் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒன்ஸ் அகேன் ஓகே சரி இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன் இப்போது நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் இப்போ யாராவது யார் எடுத்துக்கலாம் ஸ்கூபிடு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ டூ வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸ்கூபீடுக்கு நான் வந்து ஒரு பத்து ரூபா தரேன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறேன் எப்போ போன வருஷம் சொன்னேன் பத்து ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி டூக்கு போன வருஷம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு அஞ்சுருவா கொடுத்துருக்கேன் ரூபா கொடுத்துட்டேன் இன்னொரு ரூபா தர வேண்டியிருந்தது அப்போது நான் இந்த மாதம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கூபிடோ கூப்பிட்டு உங்கள் எல்லாத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு டூ ருபீஸ் கொடுக்குறேன் இப்போ உங்கள் மைண்டில் என்ன தோணும் அப்படின்னா ஓஹோ இந்த ஃபன்ஸ்டாக வந்து டூவுக்கு டூ ருபீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒன் ருபி கொடுத்து உங்கள் மேலே ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மைன் உங்களுக்கு என்ன ரெஜிஸ்டர் ஆகணும் ஆ இதுக்கு முன்னாடி டூ ருபீஸ் கொடுத்தாங்க இப்போ ஒரு ஒன் ருபி கொடுத்துருவாங்க டோட்டலி த்ரீ ருபீஸ் இவங்களோட டைய இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் கரெக்டாக ஆனால் இது ஆக்சுவலி போன வருஷமே நான் சொன்ன பிளான் ஸ்கூபீடு கிட்டே என்னென்னா பத்து ரூபா தரேன் அப்படின்னு ஆல்ரெடி நான் எத்தனை கொடுத்துருக்கேன் அஞ்சு ரூபா கொடுத்துருப்பேன் இப்போ நான் வந்து டோட்டலாக த்ரீ டைம்ஸ் பணம் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் அஞ்சு ரூபா கொடுத்துருக்கேன் செகண்ட் டைம் ரெண்டு ரெண்டு ரூபா கொடுத்துருக்கேன் இப்போ ஒரு ஒரு ரூபா கொடுத்துருக்கேன் டோட்டலி இப்போ எட்டு ரூபா தான் கொடுத்துருக்கேன் இன்னுமே நான் ரெண்டு ரூபா தர வேண்டியது இருக்கு ஆஸ் பர் ப்ராமிஸ் நடுவில் இந்த கொரோனா வந்ததுனால கொஞ்சம் நான் லேட் பண்ணிட்டேன் அவ்வளோ தான் ஆனால் நம்ம இந்த நியூஸை எங்கேருந்து பார்க்குறோம் இந்த கடைசியாக கொடுத்த பணத்தை மட்டுந்தான் இப்போ அந்த ஒரு ரூபா கொடுத்து பாருங்க லாஸ்ட்டாக அதுதான் நம்ம இன்னைக்கு படிக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி தான கொடுத்தேன் உடனே நம்ம மைண்டில் என்ன செட் ஆயிருந்தோம்னா ஓகே ஃபன்ஸ்ட் ஸ்டாலிலேருந்து ஸ்கூபிடுக்கு ஒன்று பி கொடுத்துருக்காங்க இது மைண்டில் செட் ஆகுது மிஞ்சி போனால் போன மாதம் கொடுத்தா அந்த ரெண்டு ரூபா ஞாபகம் இருக்கும் இதுதான் இங்கே நியூஸ் நம்ம ஐஎம்எஃப் ஓட நியூஸை பார்த்தோன்னே மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே பாகிஸ்தானுக்கு டூ பில்லியன் கொடுக்குறாங்களா அப்படின்னு ஆக்சுவலி இட் இஸ் அ சிக்ஸ் பில்லியன் ப்ராசஸ் விச் இஸ் சைண்ட் லாங் பேக் இன் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே இந்த பிளானை வந்து சைன் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதான் கிளியராக இருக்கா ஓகே எஸ் யெஸ் தேட்ஸ் எட் ட்ராங்க் ஏன்னா பகுதி பகுதியாக காசு தருது ஓகே வெரி குட்ரா வெரி குட் ஸோ எல்லாருமே கிளியராக இருந்தனால இந்த நம்ம லைவ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கியான குட்டி நியூஸ் மார்ச் இருபத்தி ஆறுக்கான அந்த குட்டி நியூஸ் இதோ உங்களுடைய ஸ்கிரீன்ஸ்ல முதல் நியூஸ் விஜய் வீர் சிந்து வென் சில்வர் இன் டேஷ் ராபிட் ஃபயர் ஃபைனல் இன் ஐஎஸ்எஸ்எஃப் வேர்ல்ட் கப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஐஎஸ்எஸ்எஃப் உங்களுக்கே தெரியும் இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஃபெடரேஷன் கிளப் இல்லையா ஸோ அவங்களுடைய இதில் இந்த விரே விஜய் வீர் சிங்கிறவர் எத்தனை மீட்டர் ராப்பிட் ஃபயரில் வந்து வின் பண்ணார் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் ராபிட் ஃபயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வாட் யூ மீன் பை டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் ராப்பிட் ஃபயர் அப்படின்னா இந்த என் இனிமே தனிமையை பாட்டு பார்த்துருக்கீங்களா கரெக்டாக அந்த இன்மைய தன்மையன்னு வருது பாருங்க இனிமே தனிமையை இல்லையா அந்த பாட்டில் அது அவர் வந்து ஷூட்டிங் வந்து கற்றுப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா டபா டபா டபட் டபா டபட் ஒரு நாலு அஞ்சு செட் ஆஃப் புல்லட்ஸை வந்து ஃபயர் பண்ணுவார் அதுதான் ரேப்பிட் ஃபயர் ரைஃபிள் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க நம்ம பேசிக்காக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு புல்லட்டாக கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் வச்சுட்டு ஒரு பெரிய துப்பாய் கொடுத்து ஒரு தடவை சுட்டு அடுத்த செகண்ட் பிளேயர் தேர்ட் பிளேயரை சுட்டு அது வந்து ரேப்பிட் ஃபயர் கிடையாது இது மாதிரி இந்த டப டப டபட படமோன்னு சொல்கிறது தான் இட்ஸ் எ ரேப்பிட் ஃபயர் ரைஃபில் வித் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் அந்த இது பாட்டு தான் இல்லையா பப்ஜியில் ட்ரைனிங் போர்டு கூட வச்சுக்கோங்க அந்த பாட்டெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா ஸோ அதில் இந்த மனுஷன் வந்து இப்போ வின் பண்ணியிருக்காரு செகண்டு நம்ம அடிக்கடி பார்க்குறது தான் மிக்சட் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மட்டும் தான் நமக்கு பார்க்கவே காண்டாகும் என்னடா ஒரு மிக்ஸ் பரிட்சையில் இந்த மாதிரி அளவு படுறாங்களா எக்ஸாம் எழுதும்போது சிங்கிள் எக்ஸாம் எழுதலாம் டபுள்ஸாக எக்ஸாம் எழுதலாம் ஒரு பதினஞ்சு நாள் அவங்க வேலைக்கு போகலாம் பதினஞ்சு நாள் நம்ம வேலைக்கு போகலாம் நம்மளுக்கு பாதி சம்பளம் அவங்களுக்கு பாதி சம்பளம் அதே மாதிரி டபுள்ஸ் மென்ஸ் டபுள்ஸ் உமன்ஸ் டபுள்ஸ் மிக்சட் டபுள்ஸ் இப்படிலாம் கூட பேங்க் எக்ஸாம் வச்சால் நல்லாயிருக்கும் கிளர்க்குக்கு வந்து மிக்சட் டபுள்ஸ் வச்சாங்கன்னா ரெண்டு பேராக சேர்ந்து போய் பரிட்சை எழுதிக்கிட்டு பதினஞ்சு நாள் அவங்களும் பதினஞ்சு நாள் நம்மளும் வேலைக்கு போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஈவெண்ட்டெல்லாம் வெறும் துப்பாக்கி சுடரில் கொண்டு வராங்க பரீட்சையில் வைக்க மாட்டுறாங்க நல்லா இருக்கும் அந்த ஒரு அத்மாஸ்வியர் ஒரு வேற மாதிரி இருக்கும் இல்லையா எல்லாேருக்கும் வேலை கிடச்ச மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி கிழிஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி சஞ்சீவ் ராஜ்புட்டும் தேஜஸ்வினி இந்த கேர்ள்ஸ் நேமே வாயில் வர மாட்டேங்குது தேஜஸ்வினி செவன் அது நேச்சர் தான் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு பேரும் டபுள்ஸ் மிக்சட் டபுள்ஸில் வந்து ஐம்பது மீட்டர் ரைஃபிள் ஈவெண்ட்டில் இவங்களும் வந்து இப்போ கோல்டு வின் பண்ணியிருக்காங்க ஆக நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் மிக்சட் டபுள்ஸ் எக்ஸாம் எழுத வெப்பேன் லிவின் முன்னேற்ற கலாம் எனக்கு ஓட் பண்ணிங்கன்னா மிக்சட் டபுள்ஸ் எழுதலாம் எக்ஸாம் எழுதலாம் வேலைக்கும் மிக்சடாகவே வேலைக்கு போகலாம் பதினஞ்சு நாள் மட்டுமே வேலை ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க யாருன்னா சஞ்சீவும் தேஜஸ்வினி செவன்த்தும் தான் இவங்க ரெண்டு பேரும் மிக்சர் டபுள்ஸில் வின் பண்ணியிருக்கிறாங்க ஓகே இந்த ஆப்ஷன் நல்லா இருக்குல்ல இதெல்லாம் யூஸ் பண்ணி நாளைக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஓகே காய்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சிங்கிள்னா அந்த பையன் அது ராப்பிட் ஃபயர் ஈவெண்ட்டில் ஓகே சரி நாளைய தகில் தமிழகமே எல்லாம் கேவா அஜிஜோ விட் ஸ்டேட் டீம் பீட் ஹரியானா டவுட் கிளின்ஸ் தி லெவன்த் சப் ஜூனியர் சாம்பியன்ஷிப் ஹாக்கி டைட்டில் அப்படின்னு சொல்லி இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் ஸோ இது எப்பயுமே வழக்கமாக நடக்கிற ஒரு ஃபுட்பால் ஈவெண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய சப் ஜூனியர்ஸ் ஜூனியர்ஸ் சீனியர்ஸ்ன்னு சொல்லி கேட்டகிரிவைஸ் பிடிச்சிருப்பேன் எப்படி வெயிட் கேட்டகிரி ஐம்பத்தி மூணு கேஜி அறுபத்தி மூணு எழுவத்தி மூணு கேஜின்னு அந்த மாதிரி ஜூனியர் சப் ஜூனியர்ஸ் சீனியர் சூப்பர் சீனியர்ஸ் இந்த மாதிரி வந்து ஏஜ் வைஸில் பிரிச்சுருப்பாங்க அதில் ஸ்டேட்டுக்கு நடுவில் நடந்த மேட்சஸில் இப்போது ஹரியானாவை பீட் பண்ணி ஜார்க்கண்ட்னால் யார் தலைவன் தோனி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதுவும் கிட்டத்தட்ட ஹாக்கி கிரிக்கெட் மாதிரி தான் பேட்டை வச்சு தான் அடிக்கிறது என்ன கீழே பால் இருக்கும் மேலே இல்லையா ஸோ அந்த மாதிரி ஜார்க்கண்டில் வந்து இப்போ வின் பண்ணியிருக்காங்க இந்த ஹாக்கி இல்லையா ஹாக்கி டோர்னமெண்ட்டில் எஸ் தட்ஸ் இட் ஸோ யாரை பீட் பண்ணியிருக்காங்கன்னா ஹரியானாவை பீட் பண்ணி தான் இவங்க வந்திருக்காங்க இதை தான் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லேயும் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா நெக்ஸ்ட்டு ஜார்கண்ட் டிட் பிட்ஸ் இதோ உங்கள் ஸ்க்ரீன்ஸில் ஓகே இது டிவிஷ்னல் லீக் தான் யா நெக்ஸ்ட் விச் பிளேசஸ் ஆர் ஃபைனைஸ்ட் இந்த வென்யூஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஏஎஃப்சி உமன்ஸ் இன்றைக்கி ஒரு ஹோம் ஒர்க் இருக்குது ஓகே ஒரு ஹோம் ஒர்க் எஸ் பிரியேஷ் நீ கேளுங்க டவுட் கேளுங்க இப்போது உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் இருக்குது அந்த ஹோம் ஒர்க் நான் என்னென்ன வந்து ரிவீல் பண்ணுறேன் இப்போ பாருங்களேன் விச் பிளேசஸ் ஆர் ஃபைனலைஸ்ட் ஆஸ் த வென்யூஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஏஎஃப்சி உமன்ஸ் ஏஷியன் கப் ஃபுட்பால் டோர்னமெண்ட் டு பி ஹாஸ்டட் பை இந்தியா அப்படின்றது தான் இந்த கேள்வி ஓகே சரி எஸ் விஷயத்துக்கு வருவோம் ஓகே இது ஆன்சரை ஃபஸ்ட்டு போட்றலாம் ப்ரிய தேசமே நான் ஆன்சர் பண்ணுறோம் ஒன் மீட்ருங்க இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு என்ன அப்படின்னா மூணு பிளேஸ்மே தான் எங்கேன்னா நவி மும்பை நான் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்களேன் இந்த இந்த இவெண்ட் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா நவி மும்பை அகமதாபாத் புவனேஸ்வர் ஏன்னா இந்தியா தானே தான் இப்போ மூணு அதில் ப்ளேஸஸ்லையுமே இந்த மேட்சஸ் நடக்க போகுது இல்லையா ஏஎஃப்சி டுவெண்ட்டி 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 ட்வெண்ட்டி டூடோட உமன்ஸ் கப் இந்த ஏஎஃப்சி நடந்தது இப்போது ரெண்டு மூணு கிராஸ் கொஸ்டின் முதல்ல ஏஎஃப்சியோட ஃபுல் ஃபார்ம் என்ன ஃபஸ்ட்டு கிராஸ் கொஸ்டின் ப்ளீஸ் ஆன்சர் ஏஎஃப்சியோட ஃபுல் ஃபார்ம் இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த ஃபுட்பால் கன்ஃபெடரேஷன் இந்த ஃபுட்பால் கிளப் இப்படின்னு சொல்லி பேர் இருக்குது இல்லையா இந்த பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்தியா மீன்ஸ் ஏஷியனுக்கு மட்டும்தான் இது மாதிரி உலகம் ஃபுல்லாக ஒரு ஒரு குரூப்ஸ் இருக்காங்க அப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏஎஃப்சின்னா என்ன ஏஎஃப்சியோட ஃபுல் ஃபார்ம் சொல்ல முடியுமா கேன் யூ ப்ளீஸ் ஆன்சர் ஏஎஃப்சியோட ஃபுல் ஃபார்ம் சொல்ல முடியுமா ஏஷியன் ஃபுட்பால் கன்ஃபெடரேஷன் வெரி குட் எக்ஸாக்ட்லி தட்ஸ் ரைட் ஆன்சர் ஆனால் அடுத்ததாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் கேள்வி இப்போ நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா சரி இதெல்லாம் தான் வேர்ல்டோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்பால் கிளப்ஸ் ஓகே நாம இன்றைக்கி படித்தது ஏஷியன் ஃபுட்பால் கன்ஃபெடரேஷன் அதாவது இந்த ரீஜன் ஃபுல்லாக இந்தியா ஏஷியா யூரோப்பு இங்கே பாருங்கள் யூரோப்பே உள்ளே வந்துருக்கு ஏன் கிட்டத்தட்ட யூரோப் வராது ஏஷியன் கான்டினன்ஸ் மட்டும் இங்கே பாருங்கள் அதோ இப்படி ஃபுல்லாக இது வரைக்கும் ஓகே இதெல்லாம் வந்து ஏஎஃப்சியோட இதுக்குள்ளே வர எல்லா கண்ட்ரீஸுமே ஏஎஃப்சி ஃபுட்பால் கிளப்ஸ்குள்ள தான் வருவாங்க இவங்களுக்குள்ள தான் வேர்ல்டு கப் நடக்கும் ஓகே சரி மித்த எங்கே பாருங்க சிஏ ஃபன்ஸ்தா அதுதான் கேப் அருமையாக இருக்குல்ல ஓகே சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மித்த கிளப்ஸுடைய பெயர்களை மறக்காமல் நீங்கள் ஒரு சின்ன ஹோம் ஒர்க் மட்டும் வந்து நீங்கள் வந்து பண்ணி இதோடைய ஃபுல் ஃபார்ம்ஸை மென்ஷன் பண்ணால் போதும் ஓகே உங்கள் மேப்பில் தெரிஞ்சிட்ருக்க பாருங்கள் கான்காக் ஆஃப் கான்மபோல் கேஃப் ஓஎஃப்சி யூஎஃப்ஏ இதோடைய ஃபுல் ஃபார்ம்ஸ் இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த யுஎஃப்ஏலாம் ரொம்ப ஈஸி சிஏஃப் அதை விட செம்மையான ஒரு ஈஸி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஓஎஃப்சி வந்து கொஞ்சம் ஈஸி அதே இது ஓனே தே இது ஒன்று மட்டும் தான் இது அண்ட் ஆல்சோ கான் காக் ஆஃப் அப்படின்றது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து சின்ன ஒர்க் பண்ணாலே பத்து நிமிஷம் எடுத்துக்கும் அதுக்கு மேக்ஸிமம் ஸோ அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும் ஆஃப்ரிக்கானா சிஏ ஃபண்ட்ஸ் தான் அப்படின்றாதீங்க கன்ஃபெடரேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கன் ஃபுட்பால் ரைட் ஆன்சர் நம்ம சிஎஃப் ஷார்ட் ஷார்ட் ஃபார்ம் சிஏஎஃப் தான் ஸோ கன்ஃபெடரேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கன் ஃபுட்பால் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த சிஏஎஃப்க்கு இதெல்லாம் சின்ன சின்ன ஹோம்ஒர்க் தான் ஆஃப்ரிக்கன் தான் கரெக்டு தான் சும்மா கேஸ் பண்ணி கரெக்டாக வரும் ஓகே இதை மட்டும் யூனியன் ஆஃப் யூரோப் ஃபுட்பால் அசோசியேஷன்ஸ் வெரி குட் வெரி குட் யூனியன் ஆஃப் யூரோப் ஃபுட்பால் அசோசியேஷன்ஸ் எக்ஸாக்ட்லி சூப்பர் ஓஎஃப்சியும் கான் காக் ஆஃபும் கான்மோ பெல்மெட்டும் தான் பெண்டிங் அதுவும் கமெண்ட்டில் போட்டிருங்க முடிஞ்சது கதை சரி நெக்ஸ்ட் இதை ஹாஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்தியா தான் ஹாஸ்ட் பண்ணுறாங்க ஆப்யஸ்லி எக்ஸாமில் என்ன கேள்வி கேட்பானா தம்பி இந்த மேட்ச் என்றைக்கிலேருந்து என்றைக்குப்பா நடக்குது இல்லைனா ஃபைனல் என்றைக்குப்பா நடக்குது இப்படி தான் எக்ஸாமில் கேட்க போகிறாங்க ஸோ அப்போ எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் ஆகி ஃபெப்ரவரி சிக்ஸ்த்து நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சாரி இருபத்தி ரெண்டில் ஜனவரி இருபதுலேருந்து ஃபெப்ரவரி சிக்ஸ்த்து வரைக்கும் இது வந்து நடந்து முடிய போகிற ஒரு ஈவெண்ட் கிளப் தான் இது ஓகே சரி நெக்ஸ்ட் எதுக்கு அடுத்ததாக ஆபிச்சரி என்ற செக்ஷனுக்குள்ளே நம்ம நகர்ந்து போகிறோம் அனில் தார்கர் பாஸ்டிவி ஹி வாஸ் ரெடி டு பிட்ச் ஃபீல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற அந்த ஃபீல் உங்களுக்கே தெரியலையா பத்திரிகை ஆர்வலர் இல்லைனா நிருபரர் அப்படின்னு சொல்கிற அந்த ஜேர்னலிஸ்ட் ஃபீல்டில் சார்ந்தவர் தான் அனில் தார்கர் அப்படின்ற இவர் யார் சாமி இவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் லிட்ரேச்சர் என்ற உருவாக ஃபவுண்டராக காரணமாக இருந்தவர் இவர் தான் அண்டு அதே மாதிரி லிட்ரேச்சர் லைவ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு விஷயங்களையும் உருவாக்குறதுக்கான மேஜர் மேஜர் பங்கு வந்து இவங்களுக்கு தான் இருக்குது ஓகே இந்த நபருக்கு தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் மாதிரியே இவர் கிட்டத்தட்ட இல்லையா ஸோ அவர் இறந்து போனது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் கண்டிப்பாக இது எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் ஓகே நெக்ஸ்ட்டு கமலேஷ் சந்திர சக்கரவர்த்தி பாஸ்டவி ஹி வாஸ் சர்வ்ட் அஸ் தி விச் ஆர்கனைசேஷன் அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டு என்னவாக இருக்கும் ஆர்பிஐ இல்லையா ஆப்வியஸ்லி நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன் ஏதாவது ஒரு ஆபிசரி போட்டுட்டு என்ன இவங்க வந்து நம்ம ஆர்பிஐன்றது மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று டெபுட்டி கவர்னராக தான் இருந்திருக்கணும் வாய்ப்பு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவர் டெபுட்டி கவர்னராக இருந்திருக்காரு எந்த வருஷம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ் டெபூட்டி கவர்னராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பணியாற்றி இருக்கிறார் பிரபாகரன் ஆன்சர் விட்டார் ஆர்மே பிரபாகரன் பாருங்கள் ஏஎஃப்சி ஏஷியன் ஃபுட்பால் கன்ஃபெடரேஷன் அதே மாதிரி கேஃப்கு கன்ஃபெடரேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கன் ஃபுட்பால் அடுத்து கன்ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் ஈஸ்டன் அமெரிக்கன் அண்ட் கரீபியன் அசோசியேஷன் ஃபுல் ஃபார்ம் ஃபுட்பால் அதுதான் கான்கா கேஃப் அப்படின்றது இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நீங்கள் பெண்டிங் கொடுத்து வச்சிருக்கீங்க ஓஎஃப்எல்க்கு ஒருத்தவங்க போட்டாங்களே ஓசேனியா ஃபுட்பால் கன்ஃபெடரேஷன் வெரி ரா சூப்பர் 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 அருமை அருமை சரி விஷயத்துக்கு வரும் இல்லையா ஒரு சின்ன கிளாப்ஸ் பண்ணிடலாம் பிரபாகரனுக்கும் நவரசை மெய்யப்பன் இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு சின்ன கிளாப்ஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணிடலாம் இப்போ இங்கே விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இவர் யார் டெப்புட்டி கவர்னர் எந்த வருஷம் டூ தௌசண்ட் நைன்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ் பீன் மீன் ஆஸ் தி டெப்புட்டி கவர்னர் அண்ட் ஆல்சோ சேர்மன் அண்ட் மேனேஜிங் டேரக்டர் ஆஃப் இந்தியன் பேங்க் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இருந்திருக்காரு அண்ட் ஏழு டு ஒன்பது பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு மேனேஜிங் ஜெனட்ராக இதை பார்க்குறப்ப ஏதோ நம்ம அனில் அகர்வால் அவரும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் தானே சொல்லுவார் ஃபார்மர் சீஃப் மேனேஜர் பஞ்சாப் நேஷனல் பேங்க் தானே சொல்லுவார்

இந்த கேள்வியில் நிஜமாலுமே நமக்கு புரியாமல் இருக்க போகிற ரெண்டு விஷயங்கள் ஒன்று டிமேட் மேட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியாது ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியாது மீ மீன்ஸ் தெரியும் அதுக்கு சரியான டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது டிமேட்னா என்ன ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன இது ரெண்டுமே நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது நான் தனி தனி வீடியோ இதுக்குன்னே மேக் பண்ணுறேன் வாட் இஸ் டிமேட் அக்கௌண்ட் வாட் இஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்ற மாதிரி தனி வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ டோன்ட் வரி இப்போதைக்கு இந்த நியூஸில் வந்து இது ரெண்டு அக்கௌண்ட் இருக்குன்றதை மட்டும் ஜஸ்ட் மைண்டில் வச்சுட்டு இந்த கேபிடல் மார்க்கெட் நீட்ஸ்னாலே உங்களுக்கு விஷயத்தை நான் புரிய வச்சிடறேன் ஒன்று ஒரு பேங்க் எந்த பேங்க்னு கேட்டிங்க அப்படின்னா கர்நாடகா பேங்க்கும் ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸும் சேர்ந்து இந்த ஒரு ட்ரேடிங் ஆப்பை வந்து லான்ச் பண்ணுறாங்க இந்த ஒரு சொல்யூஷனை வந்து லான்ச் பண்ணுறாங்க எதுக்கு அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் லீட்ஸ் முதல்ல சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் கேபிட்டல் மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட் நீட்ஸ்னாலே அங்கே என்ன விற்பாங்க வாங்குவாங்க ரொம்ப இருக்கிறதுலே பேசிக் கொஸ்டின் கேபிட்டல் மார்க்கெட் நீட்ஸ் அப்படின்னா என்ன வாங்குவாங்க என்ன விற்பாங்க அந்த பேர்லேயே அர்த்தம் ஒழிஞ்சிருக்குது வாழ்க்கையில் எப்போவுமே இந்த கேபிட்டல் மார்க்கெட் மணி மார்க்கெட்டுக்கு வித்தியாசம் வந்து அடிமட்டத்திலே புரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸி அதுக்கு மேலே பேங்க் யவனஸில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இந்த மணி மார்க்கெட்னா வேறு அது வேறு ஐயா இந்த மணி மார்க்கெட்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது இது ரெண்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா பேங்கிங்கில் வந்து அதுக்கப்புறம் டஃபர்ஸ்ட் கான்செப்ட்னு எதுவுமே இதுவே டஃபஸ்ட்டே கிடையாது ஃபஸ்ட்டு பட் நம்ம அந்த பேர்லேயே ஒரு ட்விஸ்ட் இருக்கிறனால நமக்கு ஒரு கொஞ்சம் குழம்பிடுது என்ன மார்க்கெட் கிரிக்கெட்லாம் பேசுறீங்க வெரி குட் கம்பெனி ஷேர்ஸ் அவ்வளோதாடா டட்ரா கிளப்ஸ் ஸ்டாக்ஸ் ஷேர்ஸ்லாம் விற்கிற இடம் தான் கேபிட்டல் மார்க்கெட் அதாவது ஒரு சொத்தை எடுத்து ஒரு கம்பெனியோட சொத்தை விற்பதும் வாங்குவதுமான இடத்துக்கு பேர் தான் கேபிட்டல் மார்க்கெட் அங்கே டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ட்ரேடிங் ஒரே இடத்துல டூ இன் ஒன் அக்கௌண்ட் மாதிரி இந்த இதுக்கு கொண்டு வந்துருக்காங்க அது பேர் கேபிஎல் ஸ்மார்ட் ட்ரேடிங் அப்படின்றத பேர் வச்சுருக்காங்க இது யாருன்னா கர்நாடகா வந்து பேங்க் கொண்டு வந்திருக்காங்க ஓகே டூ இன் ஒன் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டி தான் இந்த ஒரு விஷயம் இதில் டிமேட் இருக்குது ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது இது ரெண்டை பற்றினது தனித்தனி ஸ்பெஷல் வீடியோஸ் நானே கொடுக்குறேன் டூ நாட் வரி ஓகே நெக்ஸ்ட் டிட் ஆஃப் இந்த கர்நாடகா பேங்க் ஹெட் குவார்டர்ஸ் மங்களூரு எம்டிஎன்சிஓ வந்து மகீஸ்வரர் எம்எஸ் அண்ட் யுவர் ஃபேமிலி பேங்க் அக்ராஸ் இந்தியா இந்தியா முழுக்க ஃபேமிலி அப்படின்ற மாதிரி பான்ஸ் டிபெஞ்சர்ஸ் டிபெஞ்சர்லாம் ரொம்ப இருக்கிறதுலே எப்படி சொல்றது இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா டிபெஞ்சர்ஸ் ஸ்டாக்கு ஷேர்ஸு இதெல்லாம் வந்து இருக்கிறது அடிமட்ட ஃபவுண்டேஷன் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா அவ்வளோ ஒரு லட்டு பூந்தி கொஸ்டின் அது நான் உங்களுக்கு ஒன்றும் இல்லை தனித்தனி வீடியோ இருக்குது நான் சொல்லிடுறேன் ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போமா ஓகே பாரத் பி லான்சஸ் இன்ஸ்டன்ட் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி ஃபார் எஸ்எம்இ அண்டர் திஸ் ஃபெசிலிட்டி இட் வுட் ஆஃபர் கொலேட்ரல் ஃபீ லோன்ஸ் அப் டு ஹவு மச் அமௌண்ட் சிம்பிள் கேள்வி படித்த உடனே புரியிற ஒரு கேள்வி என்னென்னா பாரத் பி அப்படின்ற ஒரு ஆப் ஆர் பாரத் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு உடனே லிக்விடிட்டின்னு என்ன பணம் சப்ளை பண்ணுறாங்க மீன்ஸ் பணம் வந்து உடனே கொடுக்குறேன் அதுக்கு தான் லிக்விடிட்டி சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் சும்மா யூஸ் பண்ணுறதுக்காக ஸோ உடனே ஒரு லிக்விடிட்டி சப்போர்ட் பணம் சப்போர்ட் பண்ணுறாங்க வித்தவுட் எனி கொலேட்ரல் கொலேட்ரல்லாம் என்ன உங்களுக்கு இப்போ நான் ஒரு பத்து கோடி ரூபா லோன் கேட்க போகிறேன் அப்போனா முதல்ல பேங்க் கரண்ட் என்ன கேட்பான் தெரியுமா பத்து கோடி ரூபாய்க்கு உங்கள்கிட்ட ஏதாவது சொத்து இருக்காப்பா காட்டுறியா அப்படிமானேன் அப்போ நான் நினைப்பேன் பத்து ரூபா பத்து கோடி ரூபாய்க்கு எனக்கு சொத்து சொத்துருந்தால் நாயாக பேங்க் வந்து கடன் வாங்க போகிறேன் பட் எனிவே பேங்க்கில் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சா தான் நம்ம வந்து ப்ராப்பராக சொல்லுன்னா அவங்க வந்து அவங்க சேஃப்டியும் பார்ப்பாங்க இல்லையா அப்போது எந்த விதமான செக்யூரிட்டியுமே இல்லாமல் உடனே இந்த ஸ்மால் வளர்ந்து வரும் இந்த கம்பெனிஸ்க்கு ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இவங்களுக்கு உடனே எந்த விதமான செக்யூரிட்டி இல்லாமல் கேஷை கொடுக்க போகிறாங்க லோனாக கொடுக்க போகிறாங்க எவ்வளோ லோன் அப்படின்னா ஐம்பது லட்சம் ஒரு எஸ்எம்இக்கு ஐம்பது லட்சங்கிறது அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அது போதும் அது எஸ்எம்ஐலேருந்து பெரிய என்டர்பிரைஸாகவே மாறிடும் அதை கரெக்டாக ஐம்பது லேக்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் ஒரு ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸஸ் தேட்ஸ் இட் அவ்வளோதான் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆத்ம நிர்பர் பிராதரத்தோடைய ஒரு மூமெண்ட்டுன்னு ஒரு பகுதியாகவே இதை எடுத்துக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட இதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் டு ரீட்டெயிலர் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஐம்பது லட்சம் பீரியட் ஃபார் செவன் டு தேர்ட்டி டேஸ் உடனே வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒரு ஏழுலேருந்து முப்பது நாளுக்குள்ளே இந்த லோன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க உடனே சமலை ஒரு எஸ்எம்இ வந்து அப்படியே தன்னத்தானே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஐம்பது லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் ஃபண்ட்ஸ் தான் எங்கே போயிருக்கேன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது ஆல்ரெடி லைவ் இன் டென் சிட்டிஸ் தட் ஹஸ் க்ளோஸ் டூ டூ தௌசண்ட் எம் எஸ்எம்இ வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாம் இந்த கீழே ரெண்டாயிரம் எஸ்எம்இஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் பத்து சிட்டிஸில் இது லான்ச் பண்ணிட்டாங்க ஓகே ஒலேட்டரல் இல்லாமல் ஐம்பது லட்சம்ங்கிறது கிட்டத்தட்ட எங்கேயோட நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் என்ன எகானமி எடுத்துட்டிங்க அப்படின்னா கோல்மெண்ட் சாக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புது ரினியூவல் பலர் க பவர் கமிஷனை வந்து முந்நூறு மெகாவாட்ஸ் மின் பவர் வந்து குச் டிஸ்ட்ரிக்ட் இன் குஜராத் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த கோல்மெண்ட் சாக்ஸ்லானே இந்த ரினியூவல் எனர்ஜி பவர் சோர்ஸஸ் அந்த கம்பெனிஸ் அது அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா குஜராத் குச் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு முந்நூறு மெகாவாட்டைய பவர் சப்ளையை வந்து இப்போது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இட் இஸ் அ என்னது ஒரு ரெனியூபல் எனர்ஜி சோலார் எனர்ஜியை வந்து பவர் அப்போ மாற்றுறாங்க பார்த்தீங்களா அதுதான் இப்போ வந்து பண்ணியிருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத் இப்போது எக்ஸாமில் நான் சொல்கிறேன் பாருங்க இது அப்படியே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்க இப்போ இங்கே குஜராத்னு வந்துருச்சா இங்கே வந்து இதுக்கு மேலே இதில் கேள்வி கேட்குறதுக்கு ஆப்ஷனே இல்லை ஏன்னா முந்நூறு மெகாவாட்டை இங்கேயே சொல்லியாச்சு யார் ப்ரொமோட் பண்ணுறதே இங்கேயே சொல்லியாச்சு எந்த டிஸ்ட்ரிக்ட்டு எந்த ஊருன்றது இங்கேயே பார்த்தாச்சு இதுக்கு மேலே என்ன யார் கேள்வி கேட்கறதுக்கு இருக்கு அப்படின்னா ஒன்று இருக்குது என்னென்னா குஜராத்தோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏதாவது கேட்கலாம் குஜராத்தில் இருக்கக்கூடிய நேஷனல் இப்போ கூட ரீசெண்டாக கேட்டாங்களே ஏதோ ஒரு எக்ஸாமில் இந்த புதுசாக வந்த ஒரு நேஷ்னல் பார்க் ஒன்று லான்ச் பண்ணாங்க இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் அவன் டிசம்பரோ ஜான்வரியோ யாருக்காவது தெரியுமா அது லான்ச் பண்ணப்போ ஒன் கவர்மெண்ட்ருங்க ஓகே ஸோ புதுசாக ஒரு நேஷ்னல் பார்க் லான்ச் பண்ணால் உடனே அந்த இதை வந்து எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இல்லையா அதுதான் இங்கே வந்து நம்ம சொல்கிற விஷயம் இல்லையா வெரி குட் ஸோ இப்போது இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து படிச்சுக்கோங்க மெயினி குஜராத்தை வந்து தயவு செஞ்சு நல்லா ரிவ்யூ ரிவியூ பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க ஓகே எஸ் ஸோ நெக்ஸ்ட்டு இதற்கான சுல்பனீஸ்வர் கிஃப்ட் சிட்டி இல்லையா வெரி குட் ஸோ இதுதான் இதோடைய என்ன அக்ரிமெண்ட்டில் பண்ணியிருக்காங்கன்னா பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் மூலிமா இதை பண்ணியிருக்கான் ஜஸ்ட் ஒரு சின்ன டேர்ம்ஸ் தான் ஞாபகம் தான் போல் ஓகே நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உதய் இந்த உதயங்கிறது வந்து ஒரு காலத்தில் நீங்கள் இது ஞாபகம் வச்சுருக்கீங்களா இந்த பேன் கார்டு வந்தப்போ இந்த உதய் ஆர்கனைசேஷன் உதய் ஆர்கனைசேஷன் போட்டு செஞ்சுட்டாங்க அதாவது யூனிஃபைடு அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா நமக்கு இந்த ஆதார் கார்டு கொடுக்கறது அப்புறம் இந்த 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 ஐடென்டிஃபிகேஷன் ஐடிஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அவங்க தான் இந்த யூனிஃபை யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் ஆதார் லான்ச் பண்ணப்போ பார் இந்த ஆர்கனைசேஷன் தான் போட்டிக்கு என்னயா அந்த யூனி யுதா யுதா யுதான்னு எங்கே பார்த்தாலும் அதான் இருந்துச்சு அந்த டைமில் ஒரு டூ இயர்ஸ் பேக்னு நினைக்கிறேன் இல்லையா அதை கொண்டு வந்ததே இவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே பா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது இவங்க தான் ஸோ இதுக்கு ஒரு சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் வந்து அப்பாயின் பண்ணியிருக்கான் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா சுரப் கார்க் அப்படின்றவர் தான் இப்போ அப்பாயின் பண்ணியிருக்காங்க இவர் தான் சிஆ ஆஃப் உதய அப்படின்றது இதெல்லாம் மறக்காம படிச்சுக்கோ ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுறாதீங்க ஓகே சரி அதே மாதிரி இவர் இவரை பற்றின டிரிட் பிட்ஸ் ஏதாவது எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்றது தோணுச்சு அப்படின்னா இதோ இவர் நைன்டீன் நைன்டி ஒன்னோட ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லையா இந்த பாருங்கள் நல்ல குளு கொடுத்துருக்காரு சௌரவ் கிட்ட வம்பு வச்சா உதை தான் பார்த்துக்கோ அப்படின்னு உதை உதை கொடுத்துருவோம் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குல்ல அது வெரி குட் ஸோ இப்போ பாருங்க ஹீ இஸ் அ நைன்டீன் நைன்டி ஒன் பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அட் த சேம் டைம் இவரை மாதிரி இன்னொருத்தரையும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க நைன்டீன் நைன்டி ஒனில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து மகாராஷ்டிரா கேட்டரில் இருந்த இன்னொரு நபர் அது வேற ஒரு நியூஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சேர்மனாக இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு நியூஸ் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு ஒன்று சுரப் கார்க் வந்து யுதையோட சிஓவாக அப்பாயின்டாக இருக்கார் இது நம்பர் ஒன் இவர் பேச்சிலேயே இந்த துப்பாக்கி படம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பேச்சில் எப்படி ஒரு ப ஒரு பத்து பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த ஒரு துப்பாக்கி படத்தில் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த பேட்ச் பேட்சாக வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி நைன்டீன் நைன்டி ஒன் சேம் பேச்சில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்த மகாராஷ்டிரா கேடலில் இருந்தக்கூடிய சஞ்சீவ் குமாரை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து சேர்மனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ திஸ் இஸ் தி நியூ அப்பாயின்ட்மெண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ் விச் கண்ட்ரி கிவ்ஸ் ஃபிஃப்டீன் பில்லியன் டூ பேலஸ்டைன்ஸ் டு டீல் வித் கொரோனா வைரஸ் பயன்டமி ஆப்வியஸ்லி செகண்ட் வேவ்ஸ்க்கு இப்போ எல்லா மெயினான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இப்போ தான் நடக்கும் புது புது கண்ட்ரிஸ்க்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எங்கேருந்து வரணும் இப்போ வரும் இப்போ வர திடீர்னு பேலஸ்தீன் வந்து யூஎஸ்ஏக்கு யுஸ்ஏ வந்து பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த கொரோனா வரஸ் பேண்டமிக்காக கிட்டத்தட்ட பதினஞ்சு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸை வந்து இந்த இதை வச்சு புழச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போது பேலஸ்தீன் நினச்சி பார்ப்பான் யுஎஸ்ஏ நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம அகெயின் வந்து யுஎஸ்ஏக்கு மறுபடியும் திருப்பி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் வந்துருப்பாங்க இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும் பாலஸ்தீன் அண்ட் யுஎஸ்ஏ கூட இல்லையா ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்குற டைம் இது கரெக்டாக இப்போ இருந்தால் அதை நம்ம நினச்சி பார்ப்பாங்கல்ல எப்படி இருந்தாலும் ஸோ ஆப்வியஸ்லி யுஎஸ்ஏ அண்ட் பேலஸ்தைன் இது ஒரு புது டைப் இது வரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி இந்த ரெண்டு காம்பினேஷனை கேட்டதே இல்லை இந்த மாதிரி கொரோனா வந்ததும் வந்தது இத்தனை பேர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது புது புது ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உருவாக்குது இல்லையா ஸோ அதுதான் வந்து இதோடைய பேக் எந்தது ட்ரம்ப் வந்து இதை சாங்ஷன் பண்ணியிருக்காரு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஓகே நல்லது பண்ணுறதுக்கே இங்கே ஒரு கெட்டது நடந்தால் தான் வருது அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ எஸ் ஸோ யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வாஷிங்டன் டிசி யுஎஸ் டாலர் ஜோபிடன் இவ்வளோ வருஷம் நம்ம நியூஸ் பார்க்குறோம் பேலஸ்தீன் நியூஎஸ்ஸா புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஸோ நெக்ஸ்ட் நம்முடைய லாஸ்ட்டான நம்முடைய நேஷனல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு ஓகே பாத்துருவோமா என்னென்ட்டு வித் ஸ்டேட் கேபினெட் அப்ரூவ் ஸ்கீம் ஆஃபரிங் அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுஸ் ஃபார் அர்பன் மைக்ரென்ட்ஸ் கம்ஆ புவர் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு நியூஸ் ஏன் அப்படின்னா மைக்ரெண்ட்ஸை கவனிக்கிற கவர்மெண்ட் இப்போ ரொம்ப தேவை ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியன்ஸ் வந்து பேசுவோம் இல்லையா அங்கே ஊருக்காங்க இந்த ஊருக்கான்னு சொல்லி ஏகப்பட்ட மைக்ரென்ட்ஸ் ஈவன் இன்டர் மைக்ரெண்ட்ஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இப்போ பீகார்காரங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றது தமிழ்நாடு காரங்க பீகாருக்கு போகிறது இப்படி இன்டர் மைக்ரென்ட்ஸும் இருக்காங்க இன்டர்நேஷ்னல் மைக்ரெண்ட்ஸும் இருக்காங்க இப்படி எல்லா மைக்ரெண்ட்ஸுமே இப்போ கொரோனா வைரஸ் பேண்டமிக்கில் திருப்பி திருப்பி அவங்க ஊருக்கே வந்துட்டாங்க அவங்களுக்கு இப்போது ஹவுசிங் வசதி ரொம்ப ரொம்ப தேவை அது அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிறது அதை விட ரொம்ப தேவை அண்டு புவர் பீப்புள்ஸ் ஆல்சோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு ரெண்டல் ஹவுஸ் வந்து கிடைக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இப்போ மிகப்பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க உண்மையிலேயே இது வந்து பெஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் நீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தான் இதை தான் வந்து இந்த ஏஆர் ஏஆர்ஹெசிகிற ஸ்கீம் கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் வாட் இஸ் மீன் பை ஏஆர்ஹெசி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸஸ் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம்னா அது இப்போ படித்தோம் இல்லையா அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸஸ் அந்த ஸ்கீமு கீழே மைக்ரென்ட்ஸுக்கும் புவர் பீப்புள்ஸுக்கும் உடனே ஒரு அஃபோர்டபுள் அமௌண்ட்டில் ஒரு வீடு வேணும் அப்படின்றதான் என்னோட மெயின் கான்செப்டே அவ்வளோதான் அது ரொம்ப முக்கியம் இப்போது ஸ்பெஷலி ஓகே ஸோ இட் அபவுட் திஸ் நியூஸ் இது கொண்டு இருக்கிறது உத்தரப்பிரதேஷ் ஆப்வியஸி உத்தரப்பிரதேஷ் டிரிபிள்ஸ் பார்க்க போகிறோம் லக்னோ யோகாத்தியா ஆன்பிடன் பட்டேல் இஸ் தி கவர்னர் செகண்ட் நியூஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏர் பொல்யூஷன் இது ஒரு பெரிய தலைவலி சீரியஸாக வந்து நீங்கள் டெல்லி பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி நிறையா நியூஸில் பார்த்தா சரியா ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் அதிகமாக இருக்கிறது டெல்லி தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் கேபிட்டல் சிட்டியில் நம்பர் ஒன்ல இருக்கிற சிட்டி யார் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி ஆல் ஓவர் த சிட்டி த்ரூ எல்லா வேர்ல்டுலேயும் கேபிட்டல் சிட்டியில் விட்ருங்க பொதுவாக வேர்ல்டுலே அதிகமான ஏர் பொல்யூஷன் இருக்கக்கூடிய சிட்டி பேர் என்ன எக்ஸில் ஆரம்பிக்கும் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இது ரெண்டு கேள்வி ஒன்று கேபிட்டல் சிட்டினா டெல்லி குளோபலி அண்ட் கிளாப் வெறும் சிட்டி க்ளோபிளின்னா எக்ஸில் ஒரு சிட்டி ஆரம்பிக்கும் அந்த சிட்டி தான் ஸோ இப்படி ஏர் பொல்யூஷன் நம்ம ஒரு மிகப்பெரிய இருந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஸோ உடனே அதை வந்து முப்பது பர்சன்டேஜ் இருபது டு முப்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இது எந்த வருஷத்துக்குள்ளே டார்கெட் வச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கேருந்து இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளார தயவு செஞ்சு இந்த ஏர் பொல்யூஷனை குறைச்சிருக்கலாம் முடியலடாப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க ஒரே ஒரு விஷயம் நான் வந்து இந்த நேரத்தில் எனக்கு நிறைய கொஞ்சம் சொல்லணும்னு தோணுது இதை தான் இந்த விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் நம்மளில் நிறைய பேர் வந்து ஒரு பிளான்ஸ் நிறைய போடுவோம் லைக் வந்து நாம் வந்து இந்த மாதிரி இந்த இது எக்ஸாமுக்கு இப்போ படி இப்படி படிக்கணும் ப்ரிலிம்ஸ் படிக்கணும் மெயின்ஸுக்கு படிக்கணும் இல்லைனா வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் இல்லை படிப்போம் பிளான்லாம் நல்லா தான் இருக்கும் எல்லாமே போடுவோம் நம்மக்கிட்டிருக்கிற மிஸ்ஸிங்கான ஒரே விஷயம் நான் கூட சொன்னேன் இல்லை ரீசெண்டாக இந்த ஈட் தட் ஃபிராக் அப்படின்னு ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அவங்க தெளிவாக சொல்கிறாங்க ஒரு பேப்பரில் எழுதி வைங்க என்ன திரும்ப எழுதி வைக்கிறீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போவேன்ற அந்த டார்கெட்டு இதை வந்து ஹேண்ட் ரிட்டனாக எழுதி நீங்கள் படிக்கிற இடத்துல ஒட்டி வச்சுட்டு அந்த ஹேண்ட் ரிட்டன் எழுதுற தினம் தினம் பாருங்கள் ரெண்டாவது எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலுமே பக்காவான டெட்லைனை செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன்று வேணாம் சிம்பிள் பேங்க் வேலைக்கு தான் எல்லோரும் படிக்கிறோம் ஆனால் நம்ம நம்மளே பாஸ் பாசாயிருவீங்களா ஆயிரம் ஒன்று நினைக்கிறேன் ஆங்கிள் ஆயிரம் ஒன்று நினைக்கிறேன் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன் பார்ப்போம் க்ளியர் பண்ணிடுவன் நினைக்கிறேன் இப்படி நமக்கே ஒரு டார்கெட் தெரியாமல் எப்படி கேட்கும்போது இந்த வருஷம் கிடச்சிரும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அப்படின்றப்போ அது என்னோடய இயர் அதில் நான் வந்து பேங்க் எக்ஸாம் வாங்கி தினோட டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கி பண்ணலாம் இன்றைக்கி காலையில் எந்திரிக்கிறீங்களா இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களே இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளார என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத பேப்பரில் எழுதி வச்சிருங்க ஓகே இன்றைக்கி சாயந்தரம் வெறும் இன்றைக்கி எடுத்து இப்போ இன்றைக்கி இன்றைக்கி படிக்கிறீங்களில் இது ஒரு பிளான் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் காலையில் கரண்ட் வீஸ் பத்து மணிக்கு வீடியோ பார்த்துட்டேன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மார்க் ஒன்று போட போகிறேன் அதை ரிவியூ ஒன் ஹவர் பண்ண போகிறேன் சாயந்தரமாக வந்து கொஞ்ச நேரம் குவான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் இப்படின்னு சொல்லி இன்றைக்கி மட்டும் ஒரு ஷெடியூல் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் சாயந்தரம் அஞ்சாம் மணி மென்ட்ல நான் கேள்வி கேட்குறேன் ஓகே இது ஒரு பெட்டாக வச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட் எயிட் நைன் பீப்புள்ஸ் பார்க்குறீங்க சும்மா வந்து இன்னைக்கு ஒரு டெட்லைன் போடுங்க காலை பத்து மணிக்கு லைவ் ஒரு ப்ரிலிம்ஸு ஒரு ரிவ்யூ ஒரு குவான்ஸு இது வந்து நீங்கள் டார்கெட் வச்சு பேப்பரில் எழுதிட்டு அஞ்சரை மணி மென்ட்டி வரும்போது நான் மறக்காமல் நான் கேட்குறேன் அப்போ மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே செம்மையாக இருக்கும் இந்த ஒரு மேட்ரு இது வந்து இந்த நான் அந்த புக்கில் பார்த்த முதல் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு எழுதி வைங்க அப்படின்றாங்க ரிட்டனில் செஞ்சு எழுதி வைக்கிறேன் எந்த வேலையுமே உருப்படும் கண்டிப்பாக நடக்கும் சரி அது மாதிரி இப்போ பாருங்களேன் நம்ம கவர்மெண்ட்டே எடுத்துங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பண்ணுறோன்னு சொல்கிறது இல்லை தான் டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணவே ஆரம்பிக்கிறானுங்க ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி கூட நான் பண்ணி காட்டுவேண்டா அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது மாதிரி தான் அது ஓகே ஸோ வெரி குட் ஸோ இதில் உள்ள விஷயமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பஸ் அறுபத்தி ரெண்டு சிட்டிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பஸ்லாம் விட்டு லான்ச் பண்ணுறாங்க இருபது சிட்டிஸில் வந்து இப்போ ஆப்ரேஷனாக இருக்குது பட் அறுபது சிட்டிஸ்க்கு வந்து நாங்கள் வந்து எலக்ட்ரிக் பஸ் கொடுப்போம் அப்போ ஏர் பொலியூஷன் ஆட்டோமேட்டிக் குறையும் பாருங்கள் ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணுறோம் ஸோ இன்றையோட கடைசி நியூஸ் அவ்வளோதான் ஓகே அவ்வளோதான் இன்னையோட கடைசி நியூஸ் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா விச் மினிஸ்டர் லான்சஸ் ட்ரைபல் டிபி இனிஷியேட்டிவ் இன் பர்சியூட் ஆஃப் டிபி முக்த் பாரத் அப்படின்னா என்னன்னா ரெண்டு நாள் என்னது டிபி டே ஞாபகம் இருக்கா டூ த்ரீ டேஸ் பேக் என்ன டே வந்துச்சு டிபி டே வந்துச்சு அதோடைய எஃபெக்டிவான அப்கமிங் விஷயம் தான் இது என்னென்னா டிபி புக் பார்த்தன்னா இந்த டிபியை முழுசாக வந்து ஒழிக்கிறது தான் நம்முடைய அடுத்த டார்கெட்டாக இருக்குது இல்லையா எஸ் அப்போது இதை கொண்டு வந்தது யாருன்னா ஆப்வியஸ்லி ஒன்று இந்த ஹெல்த் மினிஸ்டர் இன்னொன்று ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஏன்னா டிபின்னு வந்தால் ஹெல்த்து ட்ரைபலுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கார் அப்போது ட்ரைபல் அண்டு டிபி மினிஸ்டர் ரெண்டு பேருமே ஹெல்த் மினிஸ்டர் டிபி மினிஸ்டர்ன்ற

ஒரு தீம் வந்து கிளாக் ஹிஸ்டிக் டிக்கிங் வ இந்தியாவில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ல்டில் டூ தௌசண்ட் தேர்ட்டி இந்த டிபி முழுசாக ஒழிக்கிறதுக்கான டார்கெட் இயர் ஓகே ஸோ ஐ ஹோப் ஸோ தாட்ஸ் ஆல் அபவுட் டூ டேஸ் கரண்ட் அஃபேஸ் இன்றைக்கு அருமையாக நம்ம இன்னைக்கெல்லாம் படிச்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம டிட் பிட்ஸ் போயிடலாமா கிராஸ் கொஸ்டின்ஸ் போலாமா வீடியோ கிராஸ் கொஸ்டின் அதுக்கான நேரம் விஜய் வீர் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் சில்வரில் வந்து இப்போ வாங்கியிருக்காரு ஃபார் ஐஎஸ்ஐ வேர்ல்டு கப் அடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் அண்ட் நவி மும்பை ஜார்க்கெண்ட் என்ன நடந்துக்கு அப்படின்னா இந்த சப் ஜூனியர்ஸ் வந்து டிவிஷனல் மேச்சஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அடுத்த நவி மும்பை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏஎஃப்சியோட ஃபுட்பால் சூப்பர் வேர்ல்டு கப் வந்து இங்கே நடக்க போகுது ஓகே எஸ் நெக்ஸ்ட்டு ஆபிசூரிஸ் அனில் தார்கர் நோட்டட் ஜெர்னலிஸ்ட் அண்ட் ஆத்தர் அவர் வந்து இப்போ பாஸ் ஆகியிருக்கார் கே பி சௌத்ரி இவர் டெப்டி கவர்னாக இருந்தார் எந்த வருஷம் இவர் டெப்டி கவர்னராக இருந்தார் இந்த கே சி சக்கரவர்த்தி எந்த வருஷம் ஆனால் அதே போல் ரெண்டாயிரத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி ஏழு இவர் என்னவா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் இது ரெண்டுக்குமே ஆன்சர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஸோ கிராஸ் கொஷின் அடுத்து பாரத் பி வந்து இந்த இன்ஸ்டன்ட் லோன் ஃபெசிலிட்டி கொடுக்குறேன்னாங்க எத்தனை லேக் ருபீஸ் கொடுக்குறாங்க அது எத்தனை நாள் கொடுக்குறாங்க இந்த பாரத் பி நெக்ஸ்ட்டு கர்நாடகா வந்து இந்த கேபிஎல் ஸ்மார்ட் பேங்க் ட்ரெயின் வந்து கொடுத்துருக்காங்க எந்த ரெண்டு அக்கௌண்ட்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க வாட் டூ அக்கவுண்ட்ஸ் வாட் டைப் ஆஃப் டூ அக்கௌண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெனியூவல் பால் பவர் அதாவது இந்த இந்த இந்து சொல்லுவாங்க இல்லையா இந்த கோல்ட் சாக்ஸ் அப்படின்றவங்க வந்து இந்த முந்நூறு மெகாவாட்ஸ் வந்து இந்த குஜராத்தில் வந்து லான்ச் பண்ணுறாங்க இல்லையா வெரி குட் நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் சௌரவ் இந்த உதயோட சிஓ வந்திருக்காரு இப்போ கிராஸ் கொஸ்டின் என்னன்னா இதே நியூஸில் எக்ஸ்பிளனேஷனில் நைன்டீன் நைன்டி ஒன் மகாராஷ்ட்ரா பேச்சுடைய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து சேர்மனாக போட்டாங்களே அவரோட பெயர் என்ன அப்படின்றது தான் கேள்வி நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆஃபீஸ் எடுத்திங்க அப்படின்னா யூஎஸ் வந்து பதினஞ்சு மில்லியன் டாலர்ஸ் வந்து பேலஸ்தைன் கொடுக்குறாங்க ஓகே இந்த பேலஸ்தீனுடைய கரன்சி என்ன நெக்ஸ்ட் டிரிட்பிட்ஸில் இருந்தது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் நம்முடைய நேஷனல் அஃபேஸ் எடுத்திங்க அப்படின்னா யூபி கேபினெட் வந்து இந்த மைக்ரண்ட்ஸ்க்குலாம் வந்து உடனே லோன் தரணும் அப்படின்னு சொல்லி மீன்ஸ் வந்து வீடு தரணும் அப்படின்ற சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஒரு ஸ்கீம் வச்சாங்களாமே ஒரு ஷார்ட் ஃபார்மில் ஒரு ஸ்கீமோட பேர் ஒன்று இருக்கே அது என்னமோ ஏஆர்லலாம் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்கீமோடைய ஷார்ட் ஃபார்ம் அண்ட் ஃபுல் ஃபார்ம் ரெண்டுமே மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த டாக்டர் ஹர்ஷ்வர்தன் என்ன பண்ணாருன்னா டிபி இனிஷியேட்டிவ்னு ஒன்று கொண்டு வர டிபி முக்து பாரத் இதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ்னு பேர் வச்சிருக்காங்க அது என்ன இனிஷியேட்டிவ் பேர் எஸ் நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் டார்கெட் இயர் இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பது சி டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஏர் பொல்யூஷன் வந்து குறைக்கிறதா இப்போ டார்கெட் எதாவது வச்சுருக்காங்க யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனால் கேள்வி என்னென்னா அதுக்கு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாலுங்கிறது டார்கெட் ஓகே இதெல்லாம் ஓகே இது கேள்வி என்னென்னா ஒரு டார்கெட் சிட்டிஸ் வச்சுருக்காங்க ஆனால் எத்தனை சிட்டிஸ் தான் ஆப்ரேஷ்னலாக இருக்குது இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் எலக்ட்ரிக் பஸ்ஸை வச்சு தான் நாங்கள் இந்த ஏர் பொல்யூஷனை குறைக்க போகிறோன்றதை பிளான் பண்ணியிருக்காங்க இவங்க ஒரு டார்கெட் சிட்டி வச்சுருந்தாங்களாம் அது எவ்வளோ இப்போ எவ்வளோ சிட்டிஸ் இருந்தால் அது ஆப்ரேஷனலாக இருக்குது அப்படின்றதாங்க கேள்வி ஸோ தட்ஸ் இட் இன்றைக்கான பிட்ஸ் பேஜஸ் இங்கே இருக்குது ஸோ எஸ் ஒடிசா நம்ம ரெய்லி தான் பார்த்துட்டுருக்கேன் ஸோ ஒடிட்டா ட்ரெட் பிட்ஸ் அபவுண்ட் இயர் அண்ட் பெல்ஜியம் ஓடது இங்கே இருக்குது ப்ரூசல்ஸ் யூரோஸ் தி கரன்சி அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் மாற மாட்டேங்குது காம்படிஷன் கமிஷன் பிட்ஸ் தினவும் காட்டிட்டு இருக்கிறதான் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் அண்ட் வேறு ஃபேமிலி வெல்ஃப் வந்து இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா நிறைய நியூஸ் ஸோ எஸ் கைஸ் இட் யஸ் தாட்ஸை அவ்வளோ தான் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் இதுடன் நிறைவடைகிறது இதுடன் இல்லை இத்துடன் நிறைவடைகிறது அஞ்சரை மணிக்கு மென்ட் இருக்குது மறந்துடாதீங்க அஞ்சரை மணிக்கு இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் நீங்கள் மீன்ஸ் என்ன டார்கெட் எழுதி வச்சுருக்கீங்க அதை என்னென்ன கம்ப்ளீட் பண்ணிங்கன்றது அஞ்சரை மணிக்கு மறக்காம மென்ட் ரொம்ப நான் ஞாபகம் வச்சு கேட்குறேன் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் கொடுக்க வேண்டும் ஸோ யூடியூப் சேனல் சஸ்கிரேப் பண்ணிணா சாஸ்க்ரை பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா அது செஞ்சு ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அட் சேம் டைம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சானில் ஃபாலோ பண்ணிக்கும் இன்ஸ்டாகாமல் ஸ்பெஷல் கொஸ்டின் இந்த லைஃப்னா கொஞ்சம் இன்டெப்ட்டான கேள்வி நாங்கள் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமுக்கு உடனே கேட்போம் கொஞ்சம் நேரத்தில் மறக்காமல் அந்த இன்ஸ்டாகிராம் கேள்விக்கும் ஆன்சரை தெரிவிச்சிருங்க ஸோ டாட்டா பா பாய் சி யூ அண்ட் லாஸ்ட்டில் ஒன்றுமே சொன்ன மாதிரி கோல் என்ன சொல்லுவாங்களே எ கோல் வித் அவுட் லைன் இஸ் டெஸ்ட் ட்ராவல் வித்தவுட் டெஸ்டினேஷன் வாங்க செமையாக இருக்கில்ல இந்த ஒரு கோட்டு இதுவும் அந்த புக்கில் தான் இருந்துச்சு சுட்டேன் பார்த்தீங்களா நான் தான் அந்த டெட் லைன் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண சொன்னேன்ல எ கோல் வித்வுட் அ டெட் லைன் இஸ் கால்ட் ட்ராவல் வித் அவுட் டெஸ்டினேஷன் எங்கே போகிறோம்னே தெரியாமல் வண்டி எடுத்தேன் எங்கே போவோம் அது வாட்டி போகும் எப்போ போகிற அது அந்த மாதிரி தானே ஸோ அதனால் ஸோ டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கான டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை ஒர்க் பண்ணி ஃபைவ் தேர்ட்டிக்கு மறக்காமல் மென்ட்டிக்கு வந்துடுங்க ஓகே